ஜாவா டீச்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாரு. எதேச்சலாக வந்து இவர் போகிறவங்கள வந்து ஹெச்ஆர் இந்த மாதிரி வருது, நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இவர் வந்து எந்த இன்டர்வியூ வந்தாலும் கோர்ஸ் முடித்தாலும் முடிக்கலனாலும் சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு பாருங்கள் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இன்னும் சரி போய் பார்ப்போம் என்னங்கிறது அப்படின்னு போனால், அங்கே போனால் ஐடி நான் ஐடின்னு ரெண்டாக பிரித்ததுனால நான் நானே டிசைட் பண்ண போனேன். ஜாவா வந்து அதிகமாக கேட்கல, சிசி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க, அதனால் பிரச்சனை இல்லாமல் போச்சு. அவங்கள்ட்ட சொன்னால் இந்த மாதிரி ஜாவா படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு, இங்கே படிச்சுட்ருக்கீங்க இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்கேன். சரி ஓகே, அவங்க ஜாவா டொமைனில் போட்டால் அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஆ ஓகே அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களால் தான் அந்த ஜாவா வச்சு தான் வந்து ஜாவா படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஆட் ஆச்சு எனக்கு. இல்லைனா எல்லாரும் வந்து சும்மா காலேஜில் சிசி ப்ளஸ் ப்ளஸ் படித்ததோட அதோட சொல்லிட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு அட்வான்டேஜாக போச்சு. நான் உங்களுக்கு அட்வைஸ் மாதிரி என்ன சொல்லாமல் சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சும்மா போய் என்ன ட்ரெண்டு, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களும் கேட்குறது கிடையாது. ஆன்கோயிங் அண்டர் கோயிங் அப்படின்னு சொன்னாலே விட்டுறாங்க. சரி எது வரை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதோட கூட கொஷின் கேட்டு விட்டுறாங்க. வந்து எதையுமே வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது நமக்கு வேண்டாம் செட் ஆகாது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணுறதை விட போய் பார்த்துட்டு செட் ஆகுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கிடைக்கும். நான் அப்படி தான் போனேன். அவங்க வந்து ஷூரிட்டி 1-3 இயர் பாண்டு, 1 இயர் வச்சு 1 லாக் வந்து பே பண்ணோம் அப்படின்னாங்க. சரி அதெல்லாம் சரி வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சும்மாலாம் போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலக்ட் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரின்னு செலக்ட் ஆனதுக்கப்புறமும் வீட்டில் வந்து ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 லாக் எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எதையுமே வந்து நம்மளுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்க, மிஞ்சி மிஞ்சி பண்ணால் இவர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த ஒரு அவமானத்துக்காக தான் யாருமே எந்த இன்டர்வியூ போகாமல் சரி கோர்ஸ் முடிக்கட்டும் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதனால் நானும் அப்படி தான் நினச்சேன், ஃப்ரைடே வரையும் அப்படி தான் நினச்சேன் சரி போக வேண்டாம் அப்படின்னு. சாட்டர்டே விட்டு ஃபோன் பண்ணி கேட்டப்போ சரி போங்க அப்படின்னு ஏச்சலாக போனதுனால பேசுகிறாங்க. அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபோரமை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ஃபோரமில் டெய்லி நாங்கள் அப்டேட் போட்டுட்ருக்கிறோம் என்ன மாதிரி ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபோரமை கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு ஈசி ஸ்டூடெண்ட், ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட், நீங்கள் ரெண்டாவது கம்பெனி டாக்டர் கம்பெனி ரெண்டாவது கம்பெனி சரி ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிளைண்ட் கம்பெனி எலமான் சரியில் இவருக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், அதையும் ஆஃபர் வாங்கிட்டாரு. ரெண்டாவது அந்த எக்ஸலரில் போனீங்க, ஸோ அதில் இல்லாத இங்கே எப்படி என்ன கற்றுக்கிட்டீங்க? அதில் வந்து என்னென்னா டேரெக்டாக பர்சனல் இன்டர்வியூக்கு போனாங்க. போனோடனே அங்கே சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் கேட்டாங்க, ஜாவாலாம் என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஐடி 918 அதான் சொன்ன மாதிரி ஐடி 918 ரெண்டாக பிரித்ததுனால ரொம்பவே பேசிக்காக தான் கேட்டாங்க. ஐடியில் ரொம்ப ஒன்று டீப்பாகலாம் எனக்கு ஜாவாலாம் கொஷினே இல்லை, ஜாவா படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாவா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கீழே ஏதோ நோட் பண்ணாங்க, அது மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சிசி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, தவிர அவங்களா வந்து இந்த ப்ரோக்ராம் போட்டுக்காட்டுங்க இதுக்கு அவுட் புட் வேணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியும் அப்படின்றாங்க, நம்மளாம் ஒன்று தெரிஞ்சதை சொன்னோன்னா சரி போட்டு காட்டுங்க, போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையும் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேணும் அவுட் புட் காட்டுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 4 ப்ரோக்ராமாவது அட்லீஸ்ட் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனீங்கன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே பீங் சாஃப்ட்வேர் எலமன்சில்லிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்டிடியூட், அப்புறம் ஜிடி, அப்புறம் ஒரு லெவலாக கொண்டு போயிட்டு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், அப்புறம் இங்கிலீஷ் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ போய் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. எலமன்சில்லியில் டைரெக்டாகவே உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியுதா அப்படிங்கிறத அந்த ரவுண்டே முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதுதான் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு தமிழில் தான் பேசினாங்க எனக்கு சொல்லிங்க.
அதனால கம்யூனிகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஐ திங்க். மற்றபடி இவங்க வந்து கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதனால் அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா வேறு வழியும் இல்லை, எல்லாத்தையும் பேசிடலாம். நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்லேயே பேசிடலாம். தமிழ் மட்டும் ஃப்ளூயண்ட்டாக வருது அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அதை பேசிக்கிட்டே வரோம். அதனால் அது இங்கிலீஷும் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் பேசி ஆகும். உங்கள் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். உங்கள் ட்ரெயினர் நந்தா, நந்தா தான். நந்தா சார் வந்து ஷார்ப்பாக 1.5 hour நடத்தினாருன்னா அதில் ஒரு 5 minutes தான் வந்து கொஞ்சம் லெஷராக இருக்கும். மற்றபடி கரெக்டாக வந்து கான்செப்டை வந்து நீட்டாக ஃப்ளோ பை ஃப்ளோவாக வந்து சொல்லிட்டே வருவார். அதாவது இங்கே கொஞ்சம் சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் சொல்கிறது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு டாபிக் பேசிக்லேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து பெரிய பெரிய டாப்பிக்காக போயிட்டு பில் பண்ணிக்கிட்டே வருவார். அது கொஞ்சம் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்ததுனால புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதுபோக வந்து ரொம்பவும் லோட் பண்ண மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்டை மட்டும் கரெக்டாக சொல்லிவிட்டு இதை படிச்சுட்டு வாங்க, இதில் ப்ரோக்ராம் போட்டு வாங்க, எதாவது டவுட்ஸ் தான் கேளுங்க, அடுத்த நாள் இன்னும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொல்லுவார். தவிர ஒரே நாளில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி புரிய வைக்காமல் இருக்கிறது அப்படின்லாம் எதுவுமே கரெக்டாக சின்னதாக ஒரு கான்செப்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல புரிஞ்சிக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி கான்செப்ட் சொல்கிறதும் வந்து ஒன்றும் பெருசாக பெரிய லெவலில் சொல்லிவிட்டு இதுமாதிரி 4 Excel ஷீட் இருக்குது, அதுலேருந்து டேட்டா எடுக்கணும், அதுலேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்கிறது. சிம்பிளாக கார்னால் எத்தனை வீல் இருக்கும், 4 wheel இருக்கும், அப்புறம் எத்தனை மெம்பர்ஸ் உட்காருவாங்க, அது எப்படி இன்டீஜராக யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் நமக்கு ஆக்சுவல் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு சொல்லி கொடுத்ததுனால நல்லாவே யூஸ் ஆச்சு. திடீர்னு அந்த சில எக்ஸாம்பிள்லாம் வந்து மல்டி த்ரெட்டிங், அவர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து ரெண்டு பேரை வச்சு ரெண்டு கெஸ்ட்டு வந்து ரெண்டு இடத்துல வந்திருக்காங்க, சென்ட்ரல்லையும் அப்புறம் கோயம்பேட்டையும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் நம்ம போய் ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சென்ட்ரலில் ஒருத்தரையும் கோயம்பேட்டில் ஒருத்தவரையும் கூப்பிட்டு வந்தால் ஒரே நேரத்தில் வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது, லைவ்லியாக இருந்தது. ஒருவேளை புரியல அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டை கரெக்டாக சொல்லி கொடுத்தோன்னே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு புரிஞ்சுக்கிறது. டீச்சிங் நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.